என்னன்னா வந்து இங்க வந்து இருக்கிறது ஒரு பொருள் தான், பட் காம்ப்ளிகேட் பண்ணிட்டோம். தப்பு தப்பான வழிகள் எல்லாம் காமிக்கப்பட்டிருக்கு நம்மளுக்கு. நிறைய இன்ஃபர்மேஷன் அன்ப்ராசஸ்டு, எதுவுமே அன்ப்ராசஸ்டு. ஒரு ஒரு மொபைலை வாங்கினோம்னா முக்கியமாக என்ன பார்ப்பாங்கன்னா ப்ராசஸிங் ஸ்பீடு என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் பார்ப்பாங்க. இங்கே வந்து இந்த கப் இஸ் ஃபுல்லுன்ற மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ். அப்புறம் ஆன்மீகம் எது சம்மந்தமாக இருக்குது, மோஸ்ட்லி உடம்போடையே நின்று போச்சு. உடம்பு உயிரை காப்பாற்றுறது, அதுக்குண்டான வழிமுறைகள், உயிர் எங்கேருந்து வருது, எதனுடைய உயிர் அது, எப்படி வருது, அது தோன்றுகிறது, எப்படி பிறவி எடுக்கிறது, மனிதனாக ஏன் பிறந்தது, மற்ற உயிரினங்களாக மற்றவைகள் ஏன் இருக்கின்றன, இப்படின்னு நுணுக்கம் வந்து நிறைய இருக்கு. அது வந்து நம்மளுக்குள்ள போனாலே தெரிஞ்சிடும். இந்த ஒரு இதெல்லாம் ஒரு மினிமம் சயின்ஸ். நம்மளுக்குள்ள திரும்பினோம்னா உள் திரும்புதல் உள் கடத்தல் ரெண்டே வழிதான். உள் திரும்புதல், திரும்பினவங்க எல்லாம் கடக்கப்பட்டுருவாங்க, ஏன்னா உள்ளேந்து அது சட் பண்ணிடும் உங்களை. அது அதுன்னு சொல்றது எதுன்னா ஆழ்ந்து வரக்கும். அம்மா ப்ளீஸ் ரிலீவ் யுவர் செல்ஃப், தேவையில்லை, நீங்க எதிர்க்க இருக்கீங்க, அந்த புத்தியில ஏன் அதெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஆன்மீகம் வந்து ஒரு வார்த்தையை கூட ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைம்மா. உங்களை பார்க்குற நேக்கு தான் உங்களுக்கு தெரியணும், நீங்கள் யாருன்னு தெரியணும், முகவரி கிடைக்கணும். அதை போய் என்னைக்கு படிக்க போகிறோம் நம்ம, எழுதிப்பீங்க. இதுவே வந்து ஒரு மாதிரி கிரீடு, அப்படியே அள்ளி போட்டுக்கலாம். இதுக்கு யாருக்கு சொல்ல போகிறோம், யாருக்கு சொல்ல? ஃபஸ்ட்டு நம்ம நம்ம சாப்பிடணுமா இல்லையா? ஆன்மீகம் மாத்திரங்க ஃபஸ்ட்டு கோர் செல்ஃபிஷ்னே சொல்லணும். என்ன குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு எனக்கு எனக்கு அஞ்சு குழந்தைகளோட நிற்கும்போது எனக்கு கொடு எனக்கு கொடுன்னுவோம்ல அம்மா கிட்டேருந்து. ரெண்டு வயசு ரெண்டரை வயசுக்கு என்ன எனக்கு கூட என்னோடது கூட போட்டி போடுவோம்ல. அதை போல் இந்த எனக்குன்றது பக்கத்தில் சகஜமாக நின்றோம். இப்போ இன்னும் ரொம்ப கிட்ட போகணும். நானுக்கு பக்கத்தில் போனோம்னா நான் வந்து பிரிஞ்சு நிற்குது, கலைஞ்சு நிற்குது. எப்படி? என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில். கரெக்டா? எல்லாமுமே என்ன? வடிவத்தை ஒட்டி ஃபஸ்ட்டு நான். ஒரு 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 நெருப்பு எங்கேயோ எரிஞ்சுட்டு இருக்கு, ஒரே ஒரு ஸ்பார்க்கு அப்படி வந்து ஒரு நல்ல சருகுகள் அப்படி பட்டுதுண்ணா, அதில் காத்தம் அடிச்சுதுண்ணா, குப்புன்னு இப்படி பிடிச்சிக்குது. அது போல் எண்ண ஓட்டங்கள் சர்வு சர்வுன்னு உள்ள பழைய வாசனைகளில் வந்து மோதுது. ஒரு செகண்ட் ஒரு வாசனை நான்குள்ளே இருக்கு, நான்குள்ளே இருக்கு, நான்குள்ளே இருக்கிற விதம் தான் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்ன. நீங்களாம் எவ்வளவோ பண்ணியிருப்பீங்க, தியானம் எல்லாம் பண்ணியிருப்பீங்க. பார்த்தீங்கன்னா சர்ரு சர்றுன்னு வரும் தாட்ஸ், வருதா இல்லையா? என்ன ஓட்டங்கள் தீ மூட்டிடும், நிறுத்த முடியாது, அன்ஸ்டாப்பபுளா. பிகாஸ் தே ஆர் நாட் ட்ரூ. ஃபர்ஸ்ட் யூ டோன்ட் நோ வெதர் தே ஆர் ட்ரூ ஆர் நாட் ட்ரூ, அது தெரியாது உங்களுக்கு. அது அதுதான் நான் இப்போ அப்படியே கொள்ள கொண்டு ஒரு பேக்கேஜ். சில சமயம் வாரங்களை பிடிக்கும், மாசங்களை பிடிக்கும். ஆமா ஆமா, அந்த எண்ணங்கள் தான் தோண்டிக்கிட்டே இருக்குது. ஸோ ஆழமனத்துல அதுதான் பதுங்கி கிடக்குது நம்மளுக்கு. ஸோ அதுதான் எழுந்துக்கிட்டே இருக்குது. அது நம்மளுக்கு அதாவது அதை பத்தி யோசிக்கலன்னா அது தோன்றாமையும் கொஞ்ச நாள்ல போயிடுது. பட் இது தப்பு, இதுல இருந்து நம்ம நிறைவு, இதுல இருந்து வரணும்னு நம்ம யோசிக்க யோசிக்க அது பல மடங்கா பெருகினே தான் இருக்குது. தவிர அது ஒரு அடங்குற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுருது. இப்போ இந்த பஸ்மாசுரனுக்கு என்ன பண்ணாரு அவரு சிவபெருமான், அவன் தலையிலயே அவனை கை வைக்க சொன்னார். அவர்கிட்டயே மனம் வாங்கி அவரே எரிக்கிறதுக்கு துரத்துறான். அப்போ நைச்சியமாக என்ன பண்ணி அவங்க உங் தள்ளி அவனை கை வைக்க முடி பண்ணி அவனே அவனே பஸ்மமாக்கிட்டார். அதை போல இங்கே வந்து நானை வந்து பிடிச்சாதாங்க நீங்கள் எண்ணங்கள். நான் பக்கத்திலேயே வாழணும், திருப்பி எண்ணி வாழக்கூடாது, நினைச்சு வாழறது இல்லை. ஏன்னா நான் வந்து சகஜமா உடம்பினால ஸ்டர் பண்ணிட்டே இருக்கும், கடைஞ்சிக்கிட்டே இருக்கும் எண்ண ஓட்டங்களை. அங்கே இங்கேன்னு பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃபியூச்சரு உலகம் சகலமான விஷயங்களும் அப்படி போயிட்டு இருக்கோம்.